உங்கள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் மேக்னாவின் அன்பு வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது ரிடில்ஸ், அதாவது விடுகதைகள். வாங்க கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், காலநிலை மாற்றம் குறித்தும் சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் போராடி வரும் 16 வயது கிரேட்டா துன்பர்க் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸ்வீடன். செகண்ட் க்வெஸ்சன், வீட்டில் பூச்சியை ஆங்கிலத்தில் இப்படியும் அழைப்பார்கள், கண்டுபிடிங்க பார்க்கலாம். மோத், கண்டுபிடிச்சிட்டிங்களா? மிளகு போல் விதை கொண்ட பழம், கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம ஆசையா விரும்பி சாப்பிட்ற பப்பாளி பழம். ஃபோர்த் க்வெஸ்சன், இலைகளும் முட்களும் கொண்ட சதை பற்றுள்ள தாவரம், இதன் சதையை பானமாகவும் மருந்தாகவும் பயன்படுத்துவார்கள், கண்டுபிடிங்க பார்க்கலாம். நம்ம மூஞ்சிக்கு போட்டால் பல பலன் இருக்கு கற்றாழை. ஃபிஃப்த் க்வெஸ்சன், பூமியை சுற்றி இருக்கும் மண்டலம் எது, கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? வளிமண்டலம். சிக்ஸ்த் க்வெஸ்சன், இன்று உலகம் எதிர்நோக்கியுள்ள முக்கிய பிரச்சனை, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆமாங்க, நம்மளை பாடப்படுத்திட்டு இருக்க கொரோனா தான். செவன்த் க்வெஸ்சன், கொசுக்களால் பரவும் வைரஸ் ஆப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட இது சமீபத்தில் அமெரிக்கா நாடுகளில் பரவி உலகை மிரட்டியது, கண்டுபிடிங்க பார்க்கலாம். எய்த் க்வெஸ்சன், கென்யா நாட்டைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை பட்டை இயக்கத்தை ஆரம்பித்து லட்சக்கணக்கான மரங்களை நட்டார், அமெரிக்கான நோபல் பரிசையும் பெற்றார். அவர் பேர் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வங்காரி மாதாய். பாகல் அவரை புடலை கொடிகளுக்கு என்ன போடுவார்கள், கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? பந்தல். டென்த் க்வெஸ்சன், உலகிலேயே தனித்துவமான உயிரினங்களும் வித்தியாசமான புவியியல் சுற்றுச்சூழலையும் கொண்ட தீவு, சார்லஸ் டார்வின் எங்கிருந்து தான் பரிணாம கொள்கையை கண்டுபிடித்தார், அது எந்த தீவு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கலாபகஸ். 11th க்வெஸ்சன், மூங்கில் வகை தாவரம் இதை கடித்தால் இனிக்கும், அது ஏது, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம ஆசையாக சாப்பிட்ற பொங்கலுக்கு சாமி கும்பிட்ற கரும்பு. அடுத்த க்வெஸ்சன், தமிழரின் 5 வகை நிலங்கள் யாவை, சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா என்ன? மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடமும். 13th க்வெஸ்சன், பனிப்பிரதேசத்தில் வாழும் பறக்க முடியாத பறவை எது, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னன்னா பென்குயின். 15th க்வெஸ்சன், பனங்காட்டு சலசலப்புக்கு அஞ்சாத விலங்கு எது, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது என்னன்னா நரி. 16th க்வெஸ்சன், குடை சிப்பி போன்று இருக்கும், அது எது, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? மாஸ்லியா விரும்பி சாப்பிட்ற காளான். 17th க்வெஸ்சன், காவேரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய அணை சேலம் மாவட்டத்தில் இந்த ஊரில் உள்ளது, எந்த அணை, கண்டுபிடிங்க.
கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப அழகா இருக்க, நம்ம எல்லாம் சுத்தி பாக்குற மாதிரி இருக்க மேட்டூர் அணை. 18th question. இந்த மாதத்தில் காற்று அதிகமாக அடிக்கும், அது எந்த மாதம்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆடி மாதம். ஓகே, பாய் வியூவர்ஸ். இந்த வீடியோலேருந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.